பிக் பாஸ் பொறுத்த வரையும் டே பை டே இந்த ப்ரோமோ வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பும் ரிவியூஸோட எதிர்பார்ப்பும் என்னதான் நடக்க போகுது பிக் பாஸ்ல அடுத்து என்னதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த எதிர்பார்ப்பு பரபரப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு டே பை டே. ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது, அதுக்கப்புறம் விஜய் டிவி இந்த சீசனையே இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இந்த சீசனோட ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு விஷயம் புரியுங்க. ஸோ நம்ம இந்த ஆறு சீசனாக எடுத்தோன்னா ரிப்பீட்டடாக ஒரே டாஸ்காக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்கூல் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த பலூன் எடுக்க இந்த டாஸ்க், ஃபேக்ட்ரி டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே அதை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக கான்செப்டில் என்னென்னா கேக்கு செய்கிறதுக்கு பதில் ஸ்வீட் செய்யணும், இல்லை தலைகாணி செய்யணும், பஞ்சை வச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது மட்டும் தான் மாறி இருக்குமே தவிர அந்த டாஸ்க் இதுதான் அப்படின்றது கிளியராக தெரியும். ஆடியன்ஸ் அந்த கண்டஸ்டன்ஸும் இந்த முன்னாடி சீசன்லாம் பார்த்துட்டு இப்படி நம்ம இருக்கணும், இந்த மாதிரி இது பண்ணணும், இந்த கான்செப்ட் தான் இப்படின்றது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வந்து சீசன் சிக்ஸ்லாம் 24/7 பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக தெரியும் எல்லாரும் வந்து தங்க அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், ஓ இந்த டாஸ்க் வருமா அந்த டாஸ்க் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டும் அந்த எதிர்பார்ப்பிலே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்காக இருந்தது வரிசையாக இருக்கிற டாஸ்க் இந்த சீசனை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போனோம், கண்டஸ்டன்ஸுக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு வீடு கான்செப்ட்ன்றது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் டாஸ்க்கு சேலஞ்சஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு டைலாக் மென்ஷன் ஒன்று இருப்பார் கமல்ஹாசன் சார், என்னென்னா இமேஜினேஷன் கிரியேஷன் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத கேட்பாரு. ஸோ ஏன்னா இது எல்லாத்தையுமே பார்த்த பிறகு இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேமாகவே இருந்திருக்கும், கரெக்டாக இதுதான் நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போடையே நம்ம இருந்திருக்கோம்ல. அதில் சண்டை மட்டும் தான் எப்படி வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும், மற்ற எல்லாமே இப்படி தான் நடக்க போகுது இப்படி தான் முடிய போகுதுன்றது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சோம். ஸோ இந்த வாட்டி நீங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் பிளாங்காக ஒரு புதுசாக எடுத்துகிட்டு போய் விட்டால் எப்படி நடக்கும் அந்த கான்செப்டில் தான் கண்டஸ்டன்ஸும் இருக்காங்க ஆடியன்ஸும் இருக்காங்க, எதுவுமே நான் என்ன நடக்க போதுன்றது நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு குரியோசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஸோ கடந்த ஒரு ஆறு சீசனாக எடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து கம்மியாகிட்டே வருதுங்க. ஸோ அந்த சீசன் ஃபோருக்கு மிகப்பெரிய ஐப் இருந்தது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டிஆர்பி சீசன் ஃபோருக்கு தான் ஐஸ்டாக இருந்தது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொரோனா டைம் எல்லாரும் வீட்லேயே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பிக் பாஸ் ஆரம்பிச்சும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் இதெல்லாம் இருந்தது. பட் அந்த ஃபினிஷிங் டிஆர்பி அதிகமாக இருந்த ஒரே சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான், சீசன் 2க்கு தான் அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் டிஆர்பி இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி டாஸ்க் நிறைய டாஸ்க் வந்து சீசன் 2ல பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து மற்ற சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டாஸ்க்கு கிடையாது, வெறும் சண்டை கான்ட்ரவர்சி ஒருத்தரை பேஸ் பண்ணி போனா ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. சீசன் 4 எடுத்துங்க பாலாஜி முருகதா சாரி இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற கான்ஃபிளிக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ் சீசன்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல, சீசன் 6ல ஆரி நம்ம அசீம் மற்றும் விக்ரமன் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற கான்செப்ட் அப்படின்ற மாதிரி இதை பேஸ் பண்ணியே போயிட்டு இருந்ததால ஸோ ஒரு நெகட்டிவிட்டி ஃபேக்டர் இதெல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சீசன் 6 பொறுத்த வரையும் அந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நிறைய இவங்க அப்யூஸ் பண்றது அவங்க இவங்களை அப்யூஸ் பண்றதுன்ற மாதிரி மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி இதெல்லாம் இருக்கும், அதையும் மீறி வந்து டாஸ்க்லையும் இதுலையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிஆர்பி ஏற்றணும் அப்படின்ற தரப்புல இருந்து விஜய் டிவி அதை யோசிச்சு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து சீசன் 6 வந்து இந்த ஹாட்ஸ்டாரில் பார்க்குற வியூஸ்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பட் டிவியில் பார்க்குற ஆடியன்ஸோட டிஆர்பி வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் நம்ம கவர முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் எடுத்தாங்க. முக்கியமாக வந்து குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக எடுத்தால் தான் ரீச் ஆகும் அப்படின்றது அவங்க கிளியராக தெரிஞ்சு இந்த மாதிரி தெரிஞ்ச முகமெல்லாம் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைய போயிட்டுருக்கு. இது ஒன்றுங்க. அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸ். ஓட்டிங் ப்ராசஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ சீசன் 1லேருந்து சீசன் 3 வரையுமே சீசன் 4 வரையுமே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் ஓட் போடலாம், இல்லை ஃபோன் மிஸ்டு கால் பண்ணி ஓட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. பட் சீசன் 5 சீசன் 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ஓட்டுகள் 10 ஓட்டுகள் அப்படின்ற மாதிரி இருந்தது, பட் மிஸ்டு கால் ஓட்டை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹாட் ஸ்டார் மெம்பர்ஷிப்ன்றது இருக்காதுங்க. சீசன் 6 பொறுத்தவரை ஹாட் ஸ்டார் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் நீங்கள் போய் ஓட் பண்ண முடியும், நம்பர் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி தான் ஓட் பண்ண முடியும். அதுலேயும் 10 ஓட்டுகள் தான். ஆனால் சீசன் 5 பார்த்தீங்கன்னா 50 ஓட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஹாட் ஸ்டார் யூஸ் பண்ணாத யூசர்ஸ்லாம் எப்படி ஓட் போட முடியும் அப்படின்றத குற்றச்சாட்டாக விக்ரமன் கூட பல இடத்துல சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியல ஓட்டு என்ன பண்ணணுன்றது தெரியல, அதுக்காகவே இவங்க திரும்பவும் அந்த மிஸ்டு கால் ப்ராசஸ் மிஸ்டு கால் கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டு கால் ப்ராசஸையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக போகும். ஸோ அந்த கிராமத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க கிட்டலாம் இந்த ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அவங்களுக்கு நீங்கள் இந்த மிஸ்டு கால் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி ஓட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஃபேராக இருக்கும். ஸோ இந்த வாட்டி கொண்டு வருவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.